வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்க கோகுல். இன்னைக்கு இந்த இடத்துல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நாங்க போற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டையும் உங்களுடைய பேன் கார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கிறதுக்காக முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அறிவிச்சப்போ வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் ஈஸியாக வந்து லிங்க் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபைன் போட்டு 500 ரூபாய் ஃபைன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அப்போவும் நீங்கள் லிங்க் பண்ணல அப்படின்னா இப்போ வந்து June 30 வரைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் கண்டிப்பாக வந்து லிங்க் பண்ணியே ஆகும். அதுக்காக டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்காக ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். இந்த 30 தேதிக்குள்ளே பண்ணல அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி வந்து உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் ஆன்லைன் மூலமாக லிங்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அந்த 1000 ரூபாய் ஃபைன் வந்து கட்டுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லைன்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் போயிருங்க. கூகுள் போனதுக்கப்புறம் கூகுளில் வந்து இ ஃபைலிங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இந்த இ ஃபைலிங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வந்து நிற்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா eportal.incometax.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோட தானே வந்து நிற்கும். அதில் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து போயிட்டு ஹோம் பட்டன் வந்து திரும்பி கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லி மூணாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பரையும் உங்களுடைய ஆதார் நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்லும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கிற உங்களுடைய பேன் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதாரும் பேனும் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஆகிருக்கும். வேலிடேட் சரியான ஆதார் நம்பர் சரியான பேன் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு ஸ்க்ரீன் வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு பே த்ரூ த இ பே டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒரு பட்டன் வந்து காமிக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பரை வந்து திரும்பி வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேன் அப்படின்னு சொல்லி 2 ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஃபீல்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் வந்து எந்த மொபைலோட உங்கள் பேன் நம்பர் ஆதார் கார்டெலாம் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து கீழே வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி அனுப்பி வைப்பாங்க. அந்த ஓடிபி வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தோற இன்புட்டில் வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஓடிபி வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா வெரிஃபை ஆகிரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ஃபினான்ஷியல் இயர் போயிட்டுருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து 2023-2024 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரெசிப்ட் 500 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து 1000 ரூபாய் வந்து ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணாதவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து என்ட்ரி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவே நீங்களுடைய அந்த 1000 ரூபாய் ஃபைனை கட்டிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆதாரம் பேனையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோகள் வரைய இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோகள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதுவும் சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.